வணக்கம், வெல்கம் டு பசுமை அகம். இன்றைக்கி நம்ம ரோஸ் பிளான்ட் பற்றி டிப்ஸ் பார்க்கலாங்க. ஒரு ரோஸ் பிளான்ட் வந்து எப்படிலாம் மெயின்டைன் பண்ணணும், அதிகமாக பூக்கள் எடுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற ஜென்ரல் டிப்ஸ் தான் அது. இது பார்த்திங்கன்னா எல்லோ ரோஸ்ங்க. இந்த மாதிரி இலைகள்லாம் பார்த்திங்கன்னா காஞ்சிருக்கும். இந்த காஞ்ச இலைகள்லாம் வந்து, அதாவது காஞ்ச இலைக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது, அதே மாதிரி பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஆன ஒரு இலைகளுக்கும் வித்தியாசம் இருக்குதுங்க. இலைகளை பார்த்திங்கன்னா கருப்புள்ளிகள் மாதிரி இருக்கும். அப்புறம் சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா இலைகள் மேலே வெள்ளை வெள்ளையாக புழுக்கள் மாதிரி கூட இருக்குங்க. இதெல்லாம் ஏன் வருதுன்னு பார்த்திங்கன்னா, மழை காலத்தில்ப்போ தண்ணி அதிகமாக இலைகளை தேங்கி நிற்கும் போது இந்த மாதிரி பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வந்து வர சான்சஸ் நிறையா இருக்குது. அதே மாதிரி நம்ம செடிக்கு ரோஸ் பிளான்ட்டுக்கெலாம் தண்ணி ஊற்றும் போது பார்த்திங்கன்னா, ஒரு 8 o'clock அந்த மாதிரி மார்னிங் டைம் ஊற்றிட்டோன்னா அந்த வெயிலில் வந்து அந்த இலைகள் மேலே இருக்க தண்ணிகள்லாம் வந்து காஞ்சிரும். இதே சம்டைம்ஸ் நம்ம நைட் டைமில் ஊற்றினோன்னா அந்த நைட் ஃபுல்லாக அந்த தண்ணி வந்து அந்த இலைகள் மேலே இருக்கும்போது இந்த மாதிரி பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் மார்னிங் டைமில் தண்ணி ஊற்றிடுங்க. அதே மாதிரி தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் இந்த மாதிரி லைட்டாக வந்து ஷேக் பண்ணி விட்டிங்கன்னா அந்த இலைகள் மேலே இருக்க தண்ணி துளிகள்லாம் வந்து கீழே விழுந்துடும். அதே மாதிரி நைட் டைமில் பனி துளிகள் இருந்தாலும் மார்னிங் வந்து முடிஞ்சால் அந்த மாதிரி ஒரு ஷேக் பண்ணி விட்டிங்கன்னா இந்த தண்ணி மேலே இருக்கிறதெல்லாம் கீழே விழுந்துடும். அப்போ இந்த மாதிரி பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கும். இந்த பூக்கள்லாம் வந்து எடுத்து முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இப்போ ஜென்ரலாக பன்னீர் ரோஸ்னால் பார்த்திங்கன்னா ஒரு நாள் மட்டும்தான் அந்த ஃப்ளவர்ஸ் இருக்கும். இதே பெங்களூர் ரோஸ் இந்த மாதிரி போயிருந்தீங்கன்னா ஒரு 10 to 15 days வரைக்கும் அந்த ஃப்ளவர்ஸ் அப்படியே இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது மேக்ஸிமம் ஒரு 1 week அந்த மாதிரி ஆகும்போது இந்த மாதிரி காஞ்ச ஃப்ளவர்ஸ் எல்லாம் காஞ்சிட்டு வருது இல்லைங்களா, அந்த டைமில் பார்த்திங்கன்னா கீழே வந்து கட் பண்ணிடுங்க. கட்டிங் பார்த்திங்கன்னா அந்த இலைகளுக்கு கீழே ரெண்டு ஸ்டெம்ஸ் இலைகள் கீழே கொஞ்சம் விட்டு கட் பண்ணணும். அப்போ தான் சைடிலிருந்து பக்கவாட்டு கிளைகள் நிறையா வரும். ரோஸ் பிளான்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கட் பண்ண தான் உங்களுக்கு நல்லா தளர்ஞ்சு வரும். அதே மாதிரி ரோஸ் பிளான்ட்ஸ் பார்த்திங்கன்னா கட் பண்ணுறத வந்து ஈவினிங் டைம் மாதிரி கட் பண்ணிடுங்க. மார்னிங் டைம் கட் பண்ணும்போது என்ன ஆகணும், இந்த ஸ்டெம்ஸ் வந்து டைரெக்டாக வெயிலில் படும்போது சீக்கிரம் காயறக்க சான்சஸ் இருக்குது. ஸோ ஃப்ளவர்ஸ் கட் பண்ணும்போது ஈவினிங் டைம்ஸ் மாதிரி கட் பண்ணிட்டிங்கன்னா அந்த தண்டு வந்து அவ்வளோ சீக்கிரம் வெயிலில் காயாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரோஸ் பிளான்ட் வாங்கும்போது கீழே தண்டு பகுதி வந்து நல்ல கெட்டியாக தடிமனாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. பட் அதையும் பார்த்திங்கன்னா ஒட்டு அகமாக இருந்ததுன்னா இந்த கீழே வந்து டேப் மாதிரி சுற்றிப்பாங்க, அது வந்து உள்ளே போகாத அளவுக்கு கொஞ்சம் மேலே தூக்கி வச்சுருக்கணும், அதை பார்த்துக்கோங்க. ஏன்னா சைடில் அதிலிருந்து சைடில் கிளைகள் வந்ததுன்னா அது என்ன பிளான்ட்டோட ஒட்டு போட்டிருக்காங்களோ அதுதான் உங்களுக்கு கலரில் ஃப்ளவர்ஸ் வரும். ஸோ அதனால் அதை வராமல் சைடில் கட் பண்ணி விட்டு வந்தீங்கன்னா மேலே வந்து என்ன கலர்ஸ் அட்டாச் பண்ணியிருக்காங்களோ அந்த பூக்கள் பூக்கும். இந்த மாதிரி காஞ்ச இலைகள்லாம் வந்து நம்ம எடுத்து வச்சு திருப்பி நம்ம ரீயூஸ் பண்ணுவோம். பட் இந்த மாதிரி பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனான இலைகள்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுங்க. அதெல்லாம் கட் பண்ணி டஸ்ட்பினில் போட்டுருங்க. அதெல்லாம் நம்ம திருப்பி அதுக்குள்ளேயே போடக்கூடாது. ஏன்னா லாஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா ஃப்ளவர்ஸ்லாம் கட் பண்ணோன்னா அந்த ஃப்ளவர்ஸ் சம்டைம்ஸ் நான் அந்த செடி தொட்டிக்குள்ளேயே போட்டுருவேன், ஏன்னா அதுக்குள்ளேயே மக்கி போயிடும். பட் இந்த மாதிரி இன்ஃபெக்ஷனான இலைகள்லாம் இருந்ததுன்னா அதுக்குள்ளே போடக்கூடாதுங்க. திருப்பி வந்து சீக்கிரமாக வந்து அடுத்த பிளான்ட்டுக்கு வந்து அந்த டிசீஸ் பரவ இருக்கிற சான்சஸ் நிறையா இருக்குது. டிசீஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் டீட்டெயில்டாக ஒரு வீடியோ ப்ளாக் போடுறேங்க. ரோஸ் பிளான்ட்டுக்கு மட்டும் இல்லை, எல்லா பிளான்ட்டுக்குமே காமனாக என்னென்ன ஃபெர்டிலைசர் மென்யூஸ் யூஸ் பண்ணுறேங்கிறது உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். அதே மாதிரி வாரத்துக்கு ஒரு தடவை பார்த்திங்கன்னா உள்ளே வந்து சாயில் மிக்ஸ் இருக்கு இல்லைங்களா பாட்டுக்குள்ளே, அதை வந்து நல்லா கிளறி விட்டுருங்க. பக்கத்தில் ஏதாவது செடிகள் கிளை செடிகளில் இருந்ததுன்னா அதையும் கையோடு எடுத்துருங்க. ஏன்னா அந்த மாதிரி கிளறி விடும்போது அந்த சாயில் வந்து நல்லா ப்ரீத் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி செடிகள் வைக்கும்போது ரெண்டு இன்ச்சஸாவது கண்டிப்பாக மண்ணுக்கும் அந்த க்ரோ பேக்கோட டாப்புக்கும் அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கணுங்க. அப்போ தான் வந்து நாம் எதாவது தண்ணி ஊற்றினாலும் சரி, இல்லை மேலே ஏதாவது மூடல் மாதிரி இலைகள்லாம் போட்டு கவர் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி அந்த ஸ்பேஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஃபுல்லாக மண் போட்டு கவர் பண்ணக்கூடாது எப்போவுமே, எந்த பிளான்ட்டுக்காக தான் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இலைகள்லாம் பார்த்து இந்த மாதிரி பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனான இலைகள்லாம் ஒவ்வொன்றா பார்த்து நாம் அப்பப்போ கட் பண்ணி விட்டுருணுங்க. கொஞ்சம் வேலை அதிகம்தான், பட் நம்ம இது மாதிரி மெயின்டைன் பண்ணால் ஃப்ளவர்ஸ் வந்து நிறையா இருக்கும், செடிகள் வந்து ரொம்ப வருஷத்துக்கு மெயின்டைன் ஆகும். பாருங்கள் இந்த மாதிரி எவ்வளோ இலைகள் பாருங்கள், இந்த மாதிரி இலைகள் எல்லாமே எடுத்துருங்க. ஏன்னா இலைகள் எடுத்தால் வெறும் குச்சி மட்டும்தான் இருக்கும்னு நினைக்காதீங்க, பட் சீக்கிரம் வந்து நிறையா பக்கவாட்டு கிளைகள் வந்து திருப்பி நல்லா ஃப்ரெஷ்ஷாக புது இலைகள் புதுசாக தளர்த்து வந்துடும்.
பாருங்கள் அவ்வளோ ஃப்ளவர்ஸ் பாருங்கள், ரெட் கலர் ஃப்ளவர்ஸ் சென்ட் சென்டாக எடுத்துகிட்ருக்கோம். கட் பண்ண விட கட் பண்ண கட் பண்ண தான் இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் அதிகமாக உங்களுக்கு வரும். இன்னொரு ஆர்கானிக் டிப்ஸ் என்னென்னா, இப்போ மாதிரி இந்த இலைகளெலாம் கட் பண்ணுறோம் இல்லைங்களா, ஃப்ளவர்ஸ் கட் பண்ணுறோம் இல்லைங்களா, ஃப்ளவர்ஸ் ஆகட்டும் இல்லை அந்த தண்டுகள் எதாவது கட் பண்ணும்போது, அதாவது க்ளோனிங் பண்ணுறீங்க இல்லைங்களா, அந்த மாதிரி பண்ணும்போது இந்த மாதிரி மஞ்சள் இருக்கு இல்லைங்களா, அந்த மஞ்சள் வந்து தடவி விட்டுருங்க கட் பண்ண இடத்துல. அப்போ வந்து அந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வந்து வராது, அதே மாதிரி வெயிலுக்கும் அவ்வளோ சீக்கிரம் காயாது. இது வந்து ஆர்கானிக்காக நாம் ஈஸியாக பண்ணிக்கலாம். இல்லைன்னா சாஃப்ங்கிற ஒரு கெமிக்கல் அந்த இதை யூஸ் பண்ணுவாங்க ஜென்ரலாக, அது கொஞ்சம் காஸ்ட்லி, பட் அது தேவையில்லை, இதுவே போதுமானது. நான் வந்து அதெல்லாம் யூஸ் பண்ணுறது இல்லைங்க, இந்த ஆர்கானிக் டர்மரிக் தான் வந்து இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் கட் பண்ண உடனே நான் வந்து அப்ளை பண்ணிடுவேன். ஸோ அந்த அந்த தண்டு கருகள் வந்து இது அதனால் இது வராது. வீடியோ கொஞ்சம் ஷேக் ஆகிட்டே இருக்கணும், நானே தான் வீடியோ எடுத்துகிட்டு நானே உங்களுக்கு பேசிகிட்ருக்கேன், அதனால் கொஞ்சம் வீடியோ வந்து ஷேக் ஆகிட்டே தான் இருக்கும். நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் ப்ராப்பராக போஸ்ட் பண்ணுறேங்க. கட் பண்ண எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நான் டர்மரிக் அப்ளை பண்ணிடுறேன். இந்த பிளான்ட் மட்டும் இல்லைங்க, எல்லா பிளான்ட்டுக்கும் இது யூஸ் பண்ணலாம். இந்த டர்மரிக் வந்து நம்ம வீட்டில் எல்லாத்துக்கிட்டே இருக்கும், ஸோ ஈஸியாக அதையவே நம்ம வாட்டரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிடலாம். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா தக்காளி செடி வந்திருக்குங்க, பட் அதை எடுத்து அடுத்த க்ரோ பேக் மாற்றணும். இப்போ இங்கே இப்போ எல்லாவே எடுத்தாச்சு. இந்த மாதிரி டூல் இருக்கு இல்லைங்களா, அந்த டூல் வச்சு நல்லா கிளறி விட்டுருங்க. கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் இது மஸ்ட்டாக பண்ணுங்க, அப்போ தான் வந்து சாயில் வந்து அந்த போர்ஸ் இருக்கிறீங்களா, அந்த போர்ஸ் வந்து நல்லா ஈஸியாக இருக்கும், அந்த வேர்கள் வந்து நல்லா ப்ரீத் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் வாரத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக இது பண்ணணும். ஜென்ரலாக எல்லா பிளான்ட்டுக்குமே இது பண்ணால் பிளான்ட் வந்து நல்லா தளர்ச்சியாக இருக்கும். நீங்கள் உரங்கள் எது போடுறக்கு முன்னாடி இது வந்து நல்லா அந்த மாதிரி பண்ணிடுங்க, அப்படியே மேலே உரம் போட்டிங்கனாலும் உள்ளே போகாமல் அப்படியே நின்றுருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் உரம் போட்டிங்கன்னா நல்லா வேர்களுக்கு வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். கிளறும்போது லைட்டாக தாங்க கிளறும், ரொம்ப அழுத்தி கிளறக்கூடாது, பிகாஸ் வேர்லாம் கொஞ்சம் மேலேயே இருக்கும், வேர்கள் வந்து ஸ்பாயில் ஆகாத அளவுக்கு கிளறணுங்க. இது பார்த்திங்கன்னா இதெல்லாம் கீழே வச்சுருக்கேங்க, இது வந்து சம்மர்சன் ஒயிட்டு. க்ரோ பேக்கும் நிலத்தில் வைக்கிறக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குங்க. க்ரோ பேக்கில் இருக்கிற கூட ஃப்ளவர்ஸ் வந்து நிலத்தில் வைக்கும்போது அதிகமான ஃப்ளவர்ஸ் இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ ஃப்ளவர்ஸ் இருக்குதுன்னு, கிட்டத்தட்ட ஒரு 200-300 பூ இருக்கும். நாங்கள் ஃப்ளவர்ஸ் எதுவுமே பறிக்கிறதுல அளவுக்கு அப்படியே விட்டுருவோம். ஸோ எல்லா ஃப்ளவர்ஸும் காஞ்சி எடுத்து முடிஞ்ச ஃப்ளவர்ஸ் எல்லாமே இந்த மாதிரி கட் பண்ணிடணுங்க. இப்போ நான் டர்மரிக் இதில் வைக்கலை, அதுக்கப்புறம் வீடியோ எடுத்து முடிச்சதுக்கப்புறம் தான் நான் அப்ளை பண்ணேன். நிறையா ஃப்ளவர்ஸ் எடுத்து முடிச்சிருக்கு. க்ரோ பேக்லேயும் இதே மாதிரி நல்லா வரும், பட் நிலத்தில் வைக்கிற அளவுக்கு க்ரோ பேக்கில் ரிசல்ட் நாம் எந்த எதுலேயுமே எதிர்பார்க்க முடியாது, பிகாஸ் இயற்கையாகவே அந்த மண்ணில் வந்து சத்துக்கள் இருக்கும். க்ரோ பேக்கும் போது நாம் வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக ஃபர்டிலைசர் மெனியூஸ் கொடுத்தாகணும். சமர்சன் ஒயிட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போவுமே ஃப்ளவர்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்குங்க, கட் பண்ணி விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா போதும் ஃப்ளவர்ஸ் வந்து எடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிடுங்க. பூக்கள் எடுத்து முடித்ததுக்கப்புறம் எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டுருங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா தாய்லாந்து கொய்யா ஒன்று இருக்குது. இந்த பிளான்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ரம்யா நர்சரி தாங்க வாங்கினேன், நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லைங்க, ரெகுலராக நான் வாங்குவேன் அப்படின்ட்டு. இந்த ரோஸ் பிளான்ட்டு அப்புறம் இதுலேயே பார்த்திங்கன்னா சமர்சன் பிங்க்கு, க்ரீப்பர் ரோஸு, இதெல்லாமே நான் இங்கே தான் வாங்கியிருந்தேன்.
வாங்கி ஒரு 3 மந்த்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு நல்ல க்ரோத் இருக்குது. இது பாருங்க, இதான் சம்மர்சன் பிங்க்கு. எவ்வளோ ஃப்ளவர்ஸ் பாருங்கள், இப்படி தான் எடுத்துக்கிட்டே இருக்குங்க. ஒரு செடியில் பார்த்தீங்கன்னா 200-300 பூக்கள் இருந்துகிட்டு தான் இருக்கும். இப்போ நிறையா உதிர்ந்துருச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ வந்திருக்கு. ஒரு கொத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50-60 பூ அப்படி தான் இருக்கும். நான் கட் பண்ணுறது ப்ராப்பராக உங்களுக்கு வீடியோ காட்ட முடியல, பிகாஸ் நானே வீடியோ எடுத்துகிட்டு நானே கட் பண்ணிகிட்ருக்கேன். வேணா அந்த ஃப்ளவர்ஸ்லாம் நீங்கள் பறித்து கூட நீங்கள் தான் எசன்சியல் ஆயில்ஸ் இல்லைனா ஹர்ப்ஸ் ஆயில் ஏதாவது தயாரிக்கிற கூட யூஸ் பண்ணிக்கலாம். பவுடர்ஸ் கூட எதாவது யூஸ் பண்ணிக்கலாம். அதை இது பார்த்தீங்கன்னா 7 டேஸ் ரோஸுங்க. இதெல்லாம் மோஸ்ட்லி எடுத்து முடிஞ்சிருச்சு. 1-2 ஃப்ளவர்ஸ் தான் இருக்குது. இப்போ நம்ம இதை கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் நிறையா புதுசாக தளிர்கள் வந்து பூக்கள் நிறையா வர ஆரம்பிச்சிடும். 7 டேஸ் ரோஸ் பார்த்தீங்கன்னா எல்லா கிளைமேட்டுக்குமே நல்லா வருங்க, பெருசாக மெயின்டெனன்ஸ் எதுவும் தேவையில்லை. அதே மாதிரி தான் சம்மர்சன் ஒயிட்டு, பிங்க்கு, அப்புறம் டீ ரோஸு, காஷ்மீரி ரோஸு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக மெயின்டெனன்ஸ் கிடையாது. ஃப்ளவர்ஸ் வந்து எப்போவுமே இருந்துகிட்ருக்கும். பாருங்க எவ்வளோ பெருசாக வந்திருக்குன்னு. நெக்ஸ்ட் வீடியோவில் இதை பற்றி இன்னொரு போஸ்டிங் காட்டுறேன். இந்த ஃப்ளவர்ஸ் வந்ததுக்கப்புறம் இது வந்து நாட்டு ரோஸுங்க, கட் பண்ணி விடணும். கிட்டத்தட்ட 6 அடிக்கிட்ட வந்துருச்சு. இந்த ரோஸ் பார்த்திங்கன்னா நம்ம பூ மார்க்கெட்டு எல்லாம் மாலைகளில் அது இல்லைன்னா அந்த ரிசப்ஷன்லாம் வச்சுப்பாங்க இல்லைங்களா, முன்னாடி வரவேற்பெல்லாம் வைப்பாங்க. சின்ன சின்ன ரோசஸாக இருக்கும், பட்டன் ரோஸும் சொல்லுவாங்க. அது பட்டன் ரோஸ் மாதிரி இருக்காது, நல்லா திக்கான இருக்கும் அந்த ரோசஸ். இதுவும் வந்து ஃப்ளவர்ஸ் நிறைய எடுத்துக்கிட்டே தாங்க இருக்கும். ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ரோஸ் பிளான்ட் சம்மந்தமாக ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.